வணக்கம். சில்வர்ஃபிஷ் வலைவல் மூலமாக உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸ்லீப் இஸ் த பெஸ்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது தூங்குகிற டைம் வந்தாலே ஏன் வருது அப்படின்னு சொல்லி நினச்சி பயப்படுற அளவுக்கு ஒரு சிலருக்கு வந்து தூக்கம் வரமாட்டேன்றது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. இப்போது இன்றைக்கி பதிவில் நம்ம வந்து எப்படி வந்து நிம்மதியான சந்தோஷமான தூக்கம், அதாவது எவ்வளோ நேரம் தூங்குறோமோ அவ்வளோ நேரத்தையும் நிம்மதியாக சந்தோஷமாக எப்படி தூங்குறது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். நிம்மதியான தூக்கத்தை வர வைக்கக்கூடிய இந்த அழகான பதிவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுங்க. தூக்கம் அப்படின்றது வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, நம்மளுடைய உணவு முறை என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை முறை என்னவாக இருந்தாலும் சரி, தூக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகல் ஃபுல்லாக என்ன செஞ்சாலும் இரவு நேரத்தில் வந்து தூங்குறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு நிம்மதியான விஷயம். அது கிடைக்கல அப்படின்னா எவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு நிம்மதி அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துருப்போம், பெரிய பதவியில் நிறைய பணம் வச்சுருப்பாங்க, பெரிய பதவியில் இருப்பாங்க, நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க, ஆனால் தூக்கம் இல்லாமல் வந்து அவஸ்தப்படுவாங்க ஒரு சிலர். அதே ஒரு சிலர் பாருங்கள், தனக்குன்னு சொந்தமாக தான் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை தவிர வேறு எதுவுமே இருக்காது, அடுத்த வேளை உணவு வந்து எங்கே சாப்பிடுவோம், யார் நமக்கு தருவான்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா எங்கே இடம் கிடைக்குதோ அந்த மரத்தடியில் படுத்தாங்கன்னா அப்படி ஆழமான ஒரு தூக்கத்துக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ தூக்கத்துக்கும் வந்துட்டு நம்மளுடைய பணத்துக்கோ நம்மளுடைய பதவிக்கோ நமக்கு இருக்கிற சொத்து இதுக்கெல்லாம் வந்து சம்மந்தமே கிடையாது, தூக்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களாக நான் பார்க்கறது என்னென்ன அப்படின்னா நாலு காரணங்கள் நான் பார்க்குறேன். என்னென்ன அப்படின்னா வந்துட்டு உடலுக்கு வந்து போதுமான அளவு வேலை கொடுக்காமல் இருக்கிறது, இல்லை வந்து போதுமான அளவு ஓய்வு கொடுக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி மனசுக்கு போதுமான அளவு ஓய்வு கொடுக்காமல் இருக்கிறது, இது ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதிகப்படியான டிவைஸ் யூசேஜ், அதாவது இப்போ நமக்கு ஃபோன் வந்துருச்சு, ஃபோன் அதிக நேரம் பார்க்குறது, இல்லை வந்து லேப்டாப்பில் அதிக நேரம் வேலை செய்கிறது, இல்லை வந்து டிவி ரொம்ப பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், இன்னும் இதை தவிர மற்ற சாதனங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தில், அதாவது நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம இருந்தோம், இப்போ ஒரு நாளில் 24 மணி நேரம் அப்படின்னா அந்த 24 மணி நேரத்தையும் வந்துட்டு சாப்பிட்றது, தூங்குறது, மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறது, இல்லை ஒரு ஆஃபீஸ் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி எதையாவது செஞ்சுட்டே இருக்கோமே வழியா நமக்குன்னு ஒரு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா அது ஒரு காரணமாக இருக்கலாம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. இது மூணு விஷயமும் கரெக்டாக இருந்தால் நமக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இது மூணில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலோ அல்லது வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம், அதாவது எமோஷ்னல் இஷ்யூஸ், யார் கூடையாவது சண்டை போட்டுட்டு இருக்குது, இல்லை கூட இருக்க நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு யாராவது வந்து நம்மளை ஏதாவது வந்து பிரச்சனை கொடுக்குறது, இல்லை நம்ம அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது, ஏதோ ஒன்று அப்படி இருந்ததுனால நமக்கு அதை திங்க் பண்ணிட்டு ரொம்ப, ஒரு சிலர் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப உள்ள மண்டைக்குள்ள போட்டுட்டு ரொம்ப அதையே திங்க் பண்ணிட்டு அப்படி இருக்கவங்களுக்கு வந்து தூக்கம் வராது, இது ஒரு காரணமா இருக்கலாம். அதாவது இப்ப நம்ம முதல்ல பார்த்தது வந்து உடம்புக்கும் மனசுக்கும் வந்து ரெஸ்ட் வேணும், உடலுக்கு வந்து வேலை கொடுக்கணும், மனசுக்கு வந்து வேலை தேவையில்லை. இப்போ உடலுக்கு வந்து ரொம்பவே ரெஸ்ட் எடுப்பாங்க சில பேர், எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுத்துட்டே இருப்பாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு, அப்படி இருந்தாலும் தூக்கம் வராது. அதே மாதிரி ரொம்ப வேலை செஞ்சுட்டே வந்து ரெஸ்டே இல்லாமல் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, நைட் மட்டும் போய் படுக்க போவாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது, இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்துட்டு மனசு, அதே மாதிரி மனசை வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா மனசுக்கு வந்து அவங்க ரெஸ்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ மனசுக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தால் அதுக்கும் வந்து ரெஸ்ட் வேணும் இல்லையா, அதனால வந்து நமக்கு படுத்த உடனே தூக்கம் வராது. அதாவது என்னென்னா இப்போ நிறைய விஷயங்களை நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து மனசு வந்து அதை பற்றியே அதே பழக்கத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம படுக்க போனதுக்கப்புறமும் திங்கிங் வேலையை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பகலில் வந்து இப்போ ஒரு வேலை நம்ம வேலை அதிகமாக செஞ்சுட்ருக்கோம்னா அந்த திங்க் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நைட்டில் வந்து அதை எடுத்து எல்லாத்தையும் திங்க் பண்ண விட எல்லா ஒவ்வொரு தாட்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும், அப்போ நமக்கு தூக்கம் வராது. ஸோ உடலுக்கும் மனசுக்கும் வந்து ரெஸ்ட் வேணும் கண்டிப்பாக, அதே மாதிரி உடலுக்கு வந்து உழைப்பும் வேணும். இப்போ உடலுக்கு எந்த உழைப்புமே கொடுக்காமல் இருந்தாலும் நமக்கு தூக்கம் வராது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் உடல் மனசை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து டிவைஸ் யூசேஜ் பார்த்தோம், சாதனங்கள் யூஸ் பண்ணுறது, அதனால ஏன் தூக்கம் வர்றதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இப்போ ஒரு டிவியில் நிறைய நம்ம சீரியலோ இல்லை நியூஸோ ஏதோ ஒன்று நம்ம பார்த்துட்ருக்கோம், இல்லை வந்து மொபைலில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், அதாவது வந்து நமக்கு என்ன வேணும், இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பொருள் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் வந்து புத்திசாலித்தனம். கடைக்கு போயிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னே நம்ம தெரியாமல் போயிட்டு என்னெல்லாம் அங்கே போய் பார்த்துட்டு எதையாவது எடுத்துகிட்டு வரது இல்லையா, அது வந்து நல்ல பழக்கம் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ டிவி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வர்றது வந்து நல்ல பழக்கம். அதே மாதிரி மொபைல் எடுக்கிறோம் அப்படின்னா எதுக்காக எடுத்தோம், என்ன பர்பஸ், என்ன வேலை நம்ம அதில் செய்ய போகிறோமோ அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு வர்றது இல்லை நம்ம.
நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஒரு ஒரு வீடியோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இது தலைவலி ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க யூடியூப்பில். அப்போது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக ஒரு நிறைய வீடியோஸ் வரும். நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறுத்த மாட்டோம், கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். அப்போ என்ன ஆகுது, மனசுக்கு வந்து நம்ம வந்து அதிகமான இன்புட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ அதை கொடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம போய் படுக்க போகும்போது மனசு வந்து டக்குன்னு நம்மளை தூங்க விடாது. என்னன்னா உள்ள நிறைய, இப்போ நிறைய வெயிட் அப்படி வச்சு தூக்கி வச்சுட்டே நின்னோம்னா நம்மளால் என்ன சொல்றது, ஃப்ரீயாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது இல்லையா, ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண முடியாது. அந்த மாதிரி மைண்டுக்குள்ள எல்லா விஷயத்தையும் போட்டுருவோம். அப்போ படுத்தோன்னே என்ன ஆகும், மைண்டு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கொடுத்து நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறது, ஏதோ ஒன்று பண்ணி இல்லை வந்து தூங்க விடாது நம்மளை. ஸோ வந்து டிவைஸ் யூசேஜ் வந்து நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடினே நம்ம வந்து டிவைஸை யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது ரொம்ப நல்ல நிம்மதியான தூக்கம் வந்து நமக்கு வரும் கண்டிப்பாக. அப்படியே நம்ம சூழ்நிலை எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கூட என்ன நம்ம பார்க்கணுமோ முக்கியமான விஷயத்த மட்டும் பார்த்துட்டு நம்ம போனை அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம போய் படுத்துட்டோம் அப்படின்னா நிம்மதியாக நம்ம நம்மளால் கண்டிப்பாக தூங்க முடியும். அதுக்கு அடுத்தது நான் சொன்னது, நம்ம நமக்கான டைம் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா, இப்போ முக்கியமாக இது வந்து பெண்களுக்கு தான் நான் வந்து சொல்லுவேன். என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கல்யாணம் ஆகுற வரைக்கும் வந்துட்டு அவங்க பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம், குழந்தைங்க, ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சமைக்கிறது, அவங்கள பசங்களை படிக்க வைக்கணும், இது அதுன்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு டைம், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, ஒரு படம் பார்க்க போகிறது, இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்பு போகிறது, இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹோட்டல் போகிறது, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு பிடிச்சது ஒரு பாடுறது, வரைகிறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையுமே அவங்க செய்ய மாட்டாங்க, எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேலையில் அப்படி பிஸியாக போயிருக்கும்போது தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சோம் அப்படின்னா, ஏன்னா பசங்களாம் பெருசானோ கொஞ்சம் நம்மளை விட்டு விலகுவாங்க, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிப்பாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்ன நமக்காக நம்ம எதுவுமே செய்யலை, நம்ம அவங்களுக்காகவே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், பெரிய தியாகி மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துடும். அப்போ அதே மாதிரி அவங்க திரும்ப நமக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வேற வரும், இதனால பல பிரச்சனைகள் வரும். அதே வந்து நமக்காக நம்ம என்ன செய்யணுன்றதை நம்ம கரெக்டாக அந்தந்த டைம்ல நம்ம பண்ணிட்டோம் தினம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபீலிங் நமக்கு வரவே வராது. ஏன்னா எவனையும் நான் செஞ்சுட்டு தான் நான் மற்றவங்களுக்குலாம் செஞ்சேன் அப்படின்ற அந்த திருப்தி வந்து நமக்கு இருக்கும். இப்போ பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு 40 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டிப்ரெஷனில் வந்து வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க அவ்வளோ திறமையோடு இருந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து அந்த குடும்பத்தை வந்து தான் தலையில் தூக்கி வச்சுருக்கு, தான் தான் தலையில் தூக்கி வச்சுக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குற அளவுக்கு நம்ம அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்து எல்லாருமே நிம்மதியாக எல்லா அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. அது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து புரியறது இல்லை. இது ஒரு முக்கியமான காரணம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. அதனால தான் அவங்க படுக்க போனோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக எரிச்சலாக, அவங்களுக்கே காரணம் தெரியாது. நிறைய பெண்களை கேட்டிங்கன்னா ஏன் அவங்களுக்கு தூக்கம் வரலன்னா அவங்க ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, வேறு எந்த டென்ஷனும் அவங்களுக்கு இருக்காது, ஆனால் வந்து நல்ல வேலையும் செய்வாங்க, ரெஸ்ட்டும் மதியானத்தில் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஆனால் வந்து அவங்களுக்கு தூக்கம் வராது. ஏன் அப்படின்னா இது ஒரு முக்கியமான காரணம், அவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது இதை. ஆனால் இப்போ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தினம் தினம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தை வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து வரவே வராது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம், அதே நேரத்தில் நமக்கான இதையும் நம்ம வந்து செஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஸோ இந்த 3 காரணத்தில் நமக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து டிவைஸ் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னா டிவைஸ் யூசேஜை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாடிக்கும் மைண்டுக்கும் நான் ரெஸ்ட் கொடுக்கல அப்படின்னா ரெஸ்ட் கொடுத்துக்கலாம். பாடிக்கு நான் வேலை கொடுக்கல, உடல் உழைப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா உடல் உழைப்பை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி எனக்கான டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதையும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு காரணம் நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது வந்து பிரச்சனைகள்னால, அதாவது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், மற்றவங்க நமக்கு கொடுக்குற பிரச்சனை இல்லை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்னால தூக்கம் வரல அப்படின்றத வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். பிரச்சனைகள்னால நமக்கு தூக்கம் வராமல் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், பிரச்சனையை தீர்க்கிறது அடுத்த விஷயம், அதை நம்ம வேற மாதிரி தான், அது பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தான் அதை பார்க்கணும். பிரச்சனைகள்னால தூக்கம் வராமல் இருந்தால் அந்த பிரச்சனை பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு எப்படி தூங்குறது. ஸோ பிரச்சனையெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது, கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதோட நம்ம எப்படி வாழ பழகிறது, அதோட எப்படி நம்ம நிம்மதியாக தூங்குறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு இன்னைக்கு தூக்கமே வரல, படுத்து பார்க்குறேன் தூக்கமே வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு தூக்கம் வரலை அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வந்து ஒரு சில விஷயங்களோட நம்ம போராடவே கூடாது, அதாவது இயற்கை, இறைவன், மனம், இது கூடலாம் நம்ம போராடவே கூடாது. மனசெல்லாம் நம்ம வந்து போராடாமல் போராடி அதை ஜெயிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஃப்ரெண்டாக்கி தான் நம்ம வந்து ஜெயிக்கணும். இப்போ தூக்கம் வரலையா எனக்கு, ஓகே எனக்கு தூக்கம் வரல அப்படின்றத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும். முதல்ல எனக்கு தூக்கம் வரல அப்படின்றத ஏற்றுக்கிட்டு பரவாயில்ல தூக்கம் வரலன்னா நான் வந்து வேற ஏதாவது நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் எதையாவது வந்து பண்ணுற மாதிரி, ஒரு படம் வரையலாம், இல்லை வந்து ஒரு புக்கு படிக்கலாம்,
என்ன நமக்கு தோணுதோ, இல்லை ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், என்ன உனக்கு நமக்கு தோணுதோ அதை வந்து நம்ம பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தூக்கம் வரனா அமைதியாக சும்மா ஒரு சுவத்தில் சாஞ்சிட்டு உட்காந்துருந்தாலே கொஞ்ச நேரத்தில் நமக்கு தூக்கம் வந்துடும். நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் தூக்கம் வரல, எனக்கு என்ன பிரச்சனை, உடனே ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுறது, எனக்கு தூக்கம் வந்தே ஆகணும், இப்போ படுப்பேனா, இதெல்லாம் பண்ணுவேன், 1 to 100 வரைக்கும் சொல்லுவேன், இல்லை 100 to 1 வரைக்கும் சொல்லுவேன், எனக்கு தூக்கம் வந்துடணும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது நான் செய்கிறேன் 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 முயற்சி பண்ணி அதோட போராடி நான் தூக்கத்தை வர வைக்கணும் அப்படின்னு நம்ம போராடும் போது தான் அந்த மனசு வந்து நம்மளை டாமினேட் பண்ணிடும், நம்ம வந்து தோற்று போயிடுவோம் கண்டிப்பாக. அப்போது நம்ம போராடுறதை விட்டுட்டு, ஆமாம் எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் வரலாம் என்னப்போ, இன்னைக்கு தூக்கம் வரல நாளைக்கு வரப்போகுது, நாளைக்கு வரலன்னா நாளான்னைக்கு வரப்போகுது, அப்படியே நான் தூங்கவே இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதுவாக வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போதே நமக்கு என்ன ஆகும்னா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், தூக்கம் வரலை அப்படின்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த நேரத்தை நான் வந்து எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம மனசை வந்து நம்ம வந்து போராடாமல் நம்ம மனசை நம்ம வந்து அப்படி சமாதானப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ தூக்கம் வரலை அப்படின்றது கண்டிப்பாக பிரச்சனையே கிடையாது. தூக்கம் வரலை அப்படின்னு கவலைப்பட்டு போராடுறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுக்குது அப்படின்றத நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஞாபகம் வந்துட்டே இருக்குது அப்படின்னாலும் அப்பயும் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாவது நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு வந்து அதாவது அந்த விஷயத்தையே நினச்சிட்டு இருக்காம நமக்கு இப்போ தூக்கம் வரல, அதுக்கு காரணத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இந்த பிரச்சனை, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நான் இப்படி சொன்னேன், ரெண்டு பேருக்கு பிரச்சனை, இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ படம் வரைகிறது பிடிக்கும்னா படம் வரைகிறது இன்வால்வ் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த தாட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிடும், நம்ம வேறு ஒரு விஷயத்தில் ஃபுல்லாக நம்ம இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருப்போம், கொஞ்ச நேரத்தில் நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து தூக்கம் வரலன்ற கவலையை விட்டுட்டு நம்ம வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தூக்கம் தன்னால் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தூங்குறதுல வந்து இவ்வளோ நேரம் தூங்கினாதான் நல்ல தூக்கம் அப்படியெல்லாம் எந்த கணக்குமே கிடையாது. இப்போ வந்து ஒரு சிலருக்கு 4 மணி நேரம் தூங்கினாலே ரொம்ப நிம்மதியான தூக்கம், மறுநாள் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு 8 மணி நேரம் தூங்கினாலும் தூக்கம் வந்து பத்தாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அந்தந்த ஆளை பொறுத்தது தான். அதனால வந்து ஒரு ஜென்ரலான கணக்கெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, 8 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் தூங்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும், இரவில் தான் அந்த வேலையை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க படுத்தாங்கன்னா நிம்மதியாக 4 மணி நேரம் தூங்குவாங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக அவங்க வந்து சந்தோஷமாக எல்லா வேலையும் நிம்மதியாக செஞ்சுருக்காங்க, திருப்தியாக வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்காக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றப்ப 4 மணி நேரம் தூக்கம் வந்து நல்லாவே போதுமானது. அதே மாதிரி தியானம் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் வந்து கம்மியாக தான் தேவைப்படும், அதனால பிரச்சனையே கிடையாது. அதனால டைமிங் எல்லாம் கணக்கு வச்சுக்க வேண்டாம், எவ்வளோ நேரம் தூங்குறோமோ அவ்வளோ நேரம் நிம்மதியாக ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்து நம்ம போகிறோமா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இதை தவிர நல்ல தூக்கத்தை வந்து தினம் தினம் நம்ம வந்து நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஆனந்தமான ஒரு தூக்கத்தை அடைகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இயற்கையோடு நம்ம நிறைய கனெக்ஷன் வச்சுக்கணும். இப்போ நிறைய நம்ம மிஸ் பண்ணுறது வந்து அதை தான். இப்போ என்ன பண்ணுறோம், நிறைய வந்து வைஃபை வச்சுருக்கோம் வீட்டில், இன்டர்நெட் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த ரேடியேஷன் எல்லாம் நம்ம ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது இல்லையா. இப்போ அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு டிவைஸை சுற்றியே நம்ம இல்லாமல் நம்ம வந்து போய் நேச்சரோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னா செப்பல் இல்லாமல் வந்துட்டு செப்பல் போடாமல் நம்ம வந்து வெறும் தரையில் போய் மண் தரையில் வந்து கொஞ்சம் நேரம் நடக்கலாம். அதே மாதிரி சூரியனை வந்து தினம் தினம் நம்ம காலையில் வந்து பார்க்கலாம், ஈவினிங் பார்க்கலாம், இரவில் வந்து ஆகாயத்தை வந்து ரசிக்கலாம். இந்த மாதிரி வெளியில் போய் ஃப்ரீயாக நல்ல காற்று வாங்குறது, பீச்சுக்கு போகிறது அடிக்கடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம வந்து இயற்கையோடு நம்ம வந்து ஒரு கனெக்ஷனை வந்து வச்சுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி உடலுக்கும் மனசுக்கும் தேவையான அளவு ரெஸ்ட்டு, தேவையான அளவு வேலை உடலுக்கு, இதை வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக. உடலுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ வந்து ஒரு சைக்கிளோ வண்டியோ நம்ம வாங்கிட்டு ஒரு 1 to 2 வருஷம் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னா துரு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த மாதிரி நம்மளுடைய பாடி பார்ட்ஸும் வந்து நமக்கு வந்து இந்த முட்டி அந்த ஜாயின்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய வேலைகள் கொடுக்கும்போது தான் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அப்போ தான் அந்த முட்டி வலி கால் வலியெலாம் வராமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் நிறைய வேலைகளும் செய்யணும், அதே நேரத்தில் எக்ஸசைஸ் வந்து நிறையா பண்ணலாம். எல்லா பாடி பார்ட்ஸும் வந்து மூவ் ஆகுற மாதிரி வந்து தினம் தினம் நம்ம வந்து ஏதாவது எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி மைண்டுக்கு ரெஸ்ட் அப்படின்றது மெடிடேஷன் பண்ணலாம். தினம் தினம் அன்னைக்கு நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம எழுதுறது வந்து ஒரு மைண்டுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம ஷேர் பண்ண மாதிரி, அப்போ தினம் தினம் எழுதலாம், உட்காந்து எழுதலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது மைண்டுக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வந்து செய்யணும். ஃப்ரெண்ட்ஸோடலாம் நிறையா கனெக்ஷனில் இருக்கணும். யார் யாரையெல்லாம் நமக்கு பிடிக்குமோ, ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க அவங்க கூடலாம் வந்து அடிக்கடி நம்ம வந்து பேசுறது, அவங்களோட வெளியில் போகிறது, சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும். அதெல்லாம் ஆண்களுக்கானது மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் கண்டிப்பாக அது வேணும். அதனால தயவு செஞ்சு பெண்கள்லாம் வந்து இனிமேல்
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆகி குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரிப்பு போங்க, ஒரு வண்டி எடுத்துகிட்டு போங்க, இல்லை காரில் போங்க, இல்லை வந்து ஒரு ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வாங்க ஜாலியாக ஒரு 2 டேஸ் 3 டேஸ்ஸு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும் வாழ்க்கையில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேஞ்ச்லாம் நமக்கு இருக்கும்போது தான் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த நிம்மதியும் சந்தோஷமும் தான் நமக்கு தினந்தோறும் நல்ல தூக்கத்தை வந்து நமக்கு தரும் கண்டிப்பாக. இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லோரும் வந்து ரொம்ப ஒரு அழகான நிம்மதியான தூக்கத்துக்கு போகிறதுக்கு எல்லோரும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இந்த தூக்கம் சம்மந்தப்பட்டது, இல்லை டிப்ரெஷன் சம்மந்தப்பட்டது, ஏன் தூக்கம் வரல, என்ன எப்படி அப்படின்ற க்வெஷ்சன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னோடய ஜிமெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.